Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சுடிதார் டாப் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன், அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் லைனிங் கட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபுல் லெந்த் வந்து 38 இன்சஸ் இருக்கு. லைனிங்ல வந்து 2 இன்சஸ் லெஸ் பண்ணி கட் பண்ணனும். சோ 36 இன்சஸ் நான் வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி ஃபோல்டட் சைடு தான் இது. 36 இன்சஸ் வந்து லைனிங்ல வந்து கட் பண்ணிக்கலாம். என்னோட மெஷர்மெண்ட் வந்து 36 இன்சஸ். அது 4 டிவைட் பண்ணா 9 இன்சஸ். 36 இன்சஸ் வந்து 6.5 வெச்சா கரெக்டா இருக்கும். நெக்கு இது ஷோல்டர் 6.5 வைக்கிறேன். சேம் 6.5 தான் ஆர்ம் போலும் நான் மார்க் பண்றேன். செஸ்ட் வந்து 9 இன்சஸ் மார்க் பண்றேன். சீமிங் அலோவன்ஸ் வந்து 1.5 இன்சஸ் மார்க் பண்றேன். இப்போ இங்கிருந்து 7 இன்சஸ்க்கு நான் மார்க் பண்றேன். அங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு இங்க செஸ்ட் எவ்வளவு மார்க் பண்றோமோ அதுல இருந்து 1 ல இருந்து 2 இன்சஸ் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 இன்சஸ் மைனஸ் பண்றேன். சோ 7.5 இன்சஸ், அது கூட வந்து 1.5 இன்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ல இருந்து 8 இன்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஸ்லிட் லைன், ஹிப் லைன் சொல்லுவாங்க, ஸ்லிட் லைன் சொல்லுவாங்க. இப்போ இந்த செஸ்ட்ல இருந்து 1 இன்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சோ 10 இன்சஸ் ஆட் பண்றேன். 10 இன்சஸ் கூட 1.5 இன்சஸ் சீமிங் அலவன்ஸ். சேம் 10 இன்சஸ் வந்து கீழே மார்க் பண்றேன். 1.5 இன்சஸ் சீமிங் அலவன்ஸ். இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்லிட் லைன் வந்து 21.5 இன்சஸ் இருக்கு. அந்த 0.5 வந்து ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம். சோ 21 இன்சஸ் இருக்கு, கரெக்டா வந்துரும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே கர்வ் வந்து 1 இன்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணி, இங்கிருந்து 3.5 இன்சஸ்க்கு மார்க் பண்ணி அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆம்புல் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும், அவ்வளோதான். இந்த நெக் வந்து 2.5 இன்சஸ் வச்சா போதும், அவ்வளோதான். இது வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன், அது வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இண்டு மார்க் போட்டுக்கோங்க, அதுதான் வந்து ராங் சைடு. ஸோ இது வந்து அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் அண்ட் பேசிக் மெத்தடும் கூட. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். மார்க்கிங் ஏரியால அப்படியே கட் பண்ணிக்கலாம். நெக் வந்து சென்டர் நாச் பண்ணிக்கிறேன். இது அப்படியே மார்க்கிங் ஏரியால கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை அப்படியே வச்சு கிளாத் எப்படி கட் பண்ணுறதும் காமிச்சிடுறேன். இப்போ இந்த நாச்சஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இங்கே லைனிங் லைன் போட்டிருக்க இடத்துல நாச்சஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே வச்சு கிளாத் எப்படி கட் பண்ணுறதும் பார்க்கலாம். ஃபேப்ரிக்கில் வந்து இது வந்து ஃப்ரண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு.
ஒரு ஸ்டிட்ச் போட்டு கிளாத் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து பேக் இருந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் தனித்தனியாக வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து சும்மா பீட் ஒர்க் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் 38 இன்ச்சஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன். தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் கூட ஒரு 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங்காக. ஸோ டோட்டலாக 40 இன்ச்சஸ் கரெக்டாக இந்த இடத்துல வருது. நம்ம லைனிங் இருக்குல்ல, ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. டபுளாக வந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் மட்டும் கரெக்டாக அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கிறேன். எப்பவுமே வந்து லைனிங் வந்து கீழே வச்சு கட் பண்ணக்கூடாது. லைனிங் விட 2 இன்ச்சஸ் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதுக்காக தான் இப்படி வைக்கிறேன். நம்ம வந்து ரெடி அளவுல இருந்து 2 இன்ச்சஸ் லெஸ் பண்ணி லைனிங் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ரெடி அளவு வந்து கரெக்டாக இங்கே இருக்கணும். அப்புறம் சீமிங் அலவன்ஸ்க்காக 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே வச்சு இங்கே மேலே கட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே கிளாத் விட்டு கட் பண்ணுங்க. கரெக்டாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கட் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு. தனித்தனியாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து பேக் கிளாத் எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மல் கிளாத்தில் தான் இருக்குது. இது வந்து 38 இன்ச்சஸ் ப்ளஸ் 2 இன்ச்சஸ். 40 இன்ச்சஸ்க்கு வந்து ஹைட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சுடிதார் மெட்டீரியல் 40 இன்ச்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைனிங் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கு. ஸ்லீவ் கட் பண்ணுவோம். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு வந்து 5 இன்ச்சு தான் ஹைட்டு.
சோ இது டபுள் அப் ஃபோல்டா இருக்கு கட் பண்ணிக்கலாம் இதுலயே கட் பண்ணிக்கலாம் இன்னோட ஹைட் வந்து 5 இன்ச் பிளஸ் மேல ஒரு 1/2 இன்ச் அடிக்கணும் கீழ ஒரு 1/2 இன்ச் அடிக்கணும் சோ டோட்டலா வந்து 6 இன்சஸ் நான் வந்து லைனிங் வச்சு ஃபேப்ரிக்ல அடிச்சு திருப்புறேன் சோ அதனால 1/2 இன்ச் குடுக்குறேன் சப்போஸ் நீங்க ஃபோல்ட் பண்ணி அடிச்சீனா வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா குடுக்கணும் சோ டோட்டலா வந்து ரெடி மெஷர்மென்ட்ல இருந்து 2 இன்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும் இப்போ எனக்கு வந்து 5 இன்ச் தான் ஹைட் வேணும் நான் மேல ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் கீழ வந்து அடிச்சு திருப்புறதுக்காக தான் 1/2 இன்ச் எடுத்துக்கேன் சோ டோட்டலா 6 இன்சஸ் எடுத்துக்கேன் 6 இன்சஸ் எடுத்துட்டு உங்களோட 6 இன்சஸ் ல இருந்து 3.5 இன்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இந்த 1/2 இன்சஸ் வந்து அடிச்சு திருப்பறதுக்காக விட்டுருங்க இப்ப வந்து 5.5 இன்சஸ் 5.5 இன்சஸ் ல இருந்து 3.5 இன்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இங்க இருந்து உங்க ஆர்ம் ஹோல் எவ்வளவோ அவ்வளவு மார்க் பண்ணுங்க நம்ம ஆர்ம் ஹோல் வந்து 6.5 இன்சஸ் தான் எடுத்திருந்தோம் சோ 6.5 இன்சஸ் 6.5 இன்சஸ் ல இருந்து 1 இன்ச் லெஸ் பண்ணீங்கன்னா 5.5 இன்சஸ் வரும் அதுதான் வந்து அவங்களோட ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட் நீங்க வந்து இது வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இது ஒரு ட்ரிக் தான் எக்ஸ்ட்ரா 1.5 இன்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கிருந்து அப்படியே 2 இன்சஸ் வந்து இப்படியே கர்வ் கொடுத்து கொண்டு போய்க்கோங்க இது ஒண்ணு இப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா இதுக்கு நேரோ லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டு ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க இது வந்து 7.5 இருக்கு ரெண்டா டிவைட் பண்ணா 3.75 இங்க இருந்து மேல வந்து 1 இன்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி இது அப்படியே கர்வ் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும் அவ்வளவுதான் இது நார்மல் ஸ்லீவ் கட்டிங் நார்மலா நான் சொல்லியிருக்கேன் இதுல வந்து ஃப்ரண்ட் வந்து உள்ள வந்து கட் பண்ணுவாங்க 1/2 இன்சஸ்க்கு அது வந்து எப்படின்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் இதை நாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்டிச் பண்ணும் போது நம்ம கரெக்டா வந்து மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது இல்ல இது அப்படியே வந்து ஃபேப்ரிக்ல வந்து வெச்சு கட் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நமக்கு ரெண்டு ஸ்லீவ் தேவைப்படுது ஸோ அகெயின் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த லைனிங்கை வந்து அப்படியே வச்சுக்கோங்க ஃபோல்டட் சைட் பார்த்து இந்த ஃபோல்டட் சைடு வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க பேக் அண்ட் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு ஸ்டிச்சிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை